ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா மங்கை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. எப்போதும் பிரியாணி நான் ஒரே மாதிரி தான் பண்ணுவேன். ரைஸ் தனியாக வடிப்பேன், கிரேவி பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரியாணி பண்ணுவேன். இன்றைக்கி ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அவங்க ஒரே பாட்டில் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. அளவு தண்ணி வச்சு பிரியாணி எல்லாம் உதிரி உதிரியாக வந்தது. வாங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்காங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து 10 பெரிய வெங்காயம் நல்லா நீள் நீளமாக கட் பண்ணி அதையும் அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்க ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். போட்ட வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும். அந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வதக்கிற டயத்தில் தக்காளி வெட்டிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. ஒரு டம்ளர் ரைஸுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1.5 கிலோ ரைஸ் சேர்க்க போகிறோம். அதனால் அந்த அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கவும் அடுப்பை தீயை கம்மி பண்ணி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லாட்டி பாத்திரம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற 3 தக்காளியும் இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 6 பச்சை மிளகாய் நீள் நீளமாக கட் பண்ணியிருக்கு, அதையும் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்தாச்சு. எப்போதும் பிரியாணிக்கு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு பிடிக்காது. இப்போ மசாலா பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் வத்தப்பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லி இலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவில் பச்சாவடை போடுற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். பார்த்திங்கன்னா ஊற்றுற எண்ணெய்லாம் இல்லை. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு 3 ஸ்பூன் தயிரையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மசாலா ரெடி ஆகட்டும். இப்போ இதுக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா 2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்தாச்சு. சேர்த்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். நம்ம மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா பிரட்டி விட்டால் போதும். பிரட்டி விட்டு நல்லா மூடி விட்டிங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி, நம்ம ஊற்றுற எண்ணெய்லாம் நல்லா மேலே வரும். சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றலை, சிக்கன்லேயே தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு சிக்கன். சிக்கன் ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவு 3/4 பாகத்துக்கு வெந்தால் போதும். இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 அளவு தண்ணி சேர்த்துருக்கு. தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா மூடி விட்டுடலாம். இப்போ இதில் நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எப்போதும் பிரியாணி பண்ணும்போது இந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போடும்போது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இதில் 1.5 கிலோ பாசிமதி ரைஸ் சேர்த்துருக்கோம். ரைஸை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு கழுவி சலனையில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சு சேர்த்துருக்கு. நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். இப்போ இந்த டயத்தில் நம்ம பிரியாணி தம் போட போகிறோம். யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதை நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்பில் விட்டுலாம். நல்லா தண்ணிலாம் நல்லா தண்ணியும் இல்லாமல் நல்லா ரைஸ் நல்லா வெந்து உதிரி உதிரியாக இருக்கும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா பாத்திரம் நல்லா அடிக்கனமான பாத்திரம் அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சிங்கன்னா
கீழே இருக்கிற சாதம் நல்லா குழஞ்சிரும், அதனால் கிண்டி விட்டுக்கோங்க. அடியில் இல்லை மேலெல்லாம் உதுவியாக இருக்கும், அடியில் இருக்கிறது சாதம் குழஞ்சிரும், அதனாலலாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இல்லாட்டி பாத்திரத்தை கூட மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியே செஞ்சிட்டோம், இதுக்கு முட்டை இல்லாமையா முட்டையாக வச்சாச்சு. நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye, Dad.